हेलो फ्रेंड्स वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी इनकी नम्बर चैनल वीडियो पाकपो अब पाती नम्बर स्किन टोन ना इनक्रीस पड़ी को अमान वीडियो नम्बर रेडी पड़ो रेमडिय रेडी पड़ी उ फेस तड़वे वर्प कंपा उ स्किनकूर अलग करम इतमें नीकर उंग स्किन ना साफ्टा ना स्मूत वोकमी वह रोमे हेल्पुला ना वो सहते रेमडी प्िपेर पड़े एं पक प्िपेर பண்ணிருக்கேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இத வந்து பாத்தீங்கன்னா 3 நாள் நீங்க தொடர்ந்து உங்க ஃபேஸ்ல தடவிட்டு வரப்ப கண்டிப்பா நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வீடியோட லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹேண்ட்ல நான் தடவி லைவ் ரிசல்ட்டும் காமிச்சிருக்கேன் அதையும் ஸ்கிப் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்க இப்போதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படினா நம்ம சேனலு கீழ இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்க நீங்க பெல் பட்டனை டச் பண்ணீங்க அப்படினாதான் நம்ம சேனல்ல போற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் ஃபிரண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போலாம் ओके फ्रेंड्स इनकी नम्बर என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்கின் டோன நல்லா இன்கிரீஸ் பண்ணி கொடுக்கறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்க प्रिபெயர் பண்ணி 3 நாள் உங்க ஃபேஸ்ல வந்து நீங்க தடவிட்டு வரப்ப கண்டிப்பா உங்களுக்கு ஸ்கின்ல நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இத நான் வந்து என்ன பொருள் சேர்க்க போறேன் அப்படிங்கறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க 3 நாள்ல 3 பொருட்கள் பயன்படுத்த நம்ம இந்த 3 பொருட்களையும் நீங்க प्रिபெயர் பண்ணி 3 நாள் உங்க ஃபேஸ்ல தடவறப்ப நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும் வாங்க फ्रेंड्स நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க கூடியது இங்க பாருங்க ரோஸ் வாட்டர் தான் எடுத்துக்கேன் நான் யூஸ் பண்ண கூடிய அந்த பிராண்டட்ல எடுத்துக்கேன் நீங்க எந்த பிராண்டட் யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் தாராளமா வந்து நீங்க இதுல எதனால நீங்க தடவிக்கலாம் அதாவது நீங்க நிறைய பிராண்டட் இருக்கு ரோஸ் வாட்டர்லயே அதுல உங்களுக்கு எந்த பிராண்டட் பிடிக்குமோ அந்த பிராண்டட் ரோஸ் வாட்டரை நீங்க தாராளமா எடுத்துக்கோங்க இப்போ ரோஸ் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபேஸ்ல தடவறப்ப கண்டிப்பா நமக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய அழுக்குகள் கருமை நிறம் இந்த மணிக்கு பிராப்ளங்கள் எல்லாம் நீக்கி கொடுக்கும் இது வந்து ஒரு நல்ல கிளின்சிங்க்கு ஒரு நல்ல உகந்த பொருள் அப்படினே நம்ம சொல்லலாம் இத வந்து நீங்க உங்க ஃபேஸ்ல தடவறப்ப கண்டிப்பா உங்க ஸ்கின்ன நல்லா சாஃப்ட்டா நல்லா ஸ்மூத்தா மாத்தி கொடுக்கிறதுக்கு இந்த ரோஸ் வாட்டர் வந்து ஒரு ஹைலைட்டான பொருள் கண்டிப்பா நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ரோஸ் வாட்டரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுக்க கூடியது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க और हाफ लेमन लेमन वह पाती फेस तड़वे सिट्रिक आसिड अमिलम नम्बर स्किन करंदिटल इत मण की प्राब्लम नीकर स्किन ना साफ्टा ना स्मूत माती को कंपा रोमे हेल्पुला इनके अंदर हाफ लेमन इतना इतकूरता फ्रेंड्स अगर वीडियो कन्फ्यूशन नम्बर पापो इला क्लीन बउल वित् स्पूनोड़को இதுல நம்ம எடுத்து வச்சிருந்த அந்த லெமன் இது பண்ண போறோம் இந்த சீட்ஸ்லாம் இருந்துச்சுனா அத அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஜூஸை மட்டும் ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸை மட்டும் நீங்க நல்லா புளிஞ்சி விட்டு எடுத்துக்கலாம் இந்த சீட்ஸ் இருந்தா கண்டிப்பா எடுத்துருங்க நம்ம ஃபேஸ்ல வந்து தடவும் போது இது ரொம்ப இதா இருக்கும் ஒரு டேபிள்ஸ்பூன் கண்டிப்பா லெமன் ஜூஸ் ஒரு டேபிள்ஸ்பூன் இல்ல 1/2 டேபிள்ஸ்பூன் கூட லெமன் ஜூஸ் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த ரோஸ் வாட்டர் 2 டேபிள்ஸ்பூனுக்கு ரோஸ் வாட்டர் இங்க எவ்வளவு லெமன் ஜூஸ் 1/2 டேபிள்ஸ்பூனா இருக்கட்டும் 1 டேபிள்ஸ்பூனா இருக்கட்டும் நீங்க எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பா 2 டேபிள்ஸ்பூன் தான் எடுக்கணும் நல்லா 2 டேபிள்ஸ்பூன் 1 டேபிள்ஸ்பூன் 2 டேபிள்ஸ்பூனுக்கு நம்ம ரோஸ் வாட்டரை சேர்த்து நல்லா நம்ம லெமன் ஜூஸ் கூட இந்த மணிக்கு நல்லா mix பண்ணி விடுங்க கண்டிப்பா இத நீங்க வந்து ஃபேஸ்ல தடவுறப்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இப்போ உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட்டா இல்ல நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவுகள் தான் முக்கியமான காரணமா இருக்கு இந்த ஃபேஸ் பேக் இந்த மணிக்கு க்ரீம் இதெல்லாம் நீங்க தடவுறத விட நீங்க நல்ல சத்துள்ள உணவுகள் வந்து உங்க சாப்பாட்டல எடுத்துக்கலாம் கேரட் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம பீட்ரூட் இந்த மணிக்கு நம்ம காய்கறிகள் பல வகைகள் ஆரஞ்சு பழம் இந்த மணிக்கெல்லாம் நம்ம நிறைய சாப்பிட்டு வந்தோம் அப்படினா நம்ம ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இப்ப கேரட்லாம் நீங்க ডেইলি உங்க சாப்பாட்டலயோ இல்லட்டி பாத்தீங்கனா அந்த ஜூஸ் கேரட்ட ஜூஸ் அடிச்சு நீங்க குடிச்சிட்டு வரப்ப உங்க ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது உடம்பல எந்த பார்ட்ஸ்க்கு அது நல்லதோ ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது ஸ்கின்னை நல்லா சாஃப்ட்டா நீங்க கேரட் ஜூஸ் தினமும் குடிக்க குடிக்க உங்க ஸ்கின் வந்து பாத்தீங்கனா அப்படி ஒரு சாஃப்ட்னஸ் ஆகும் நல்ல க்ளோயிங்காவும் மாறும்
வரும். அதே மணிக்கு தான் பீட்ரூட், இந்த மணிக்கு பழங்கள்லாம், பழங்கள்லேயே பார்த்திங்கன்னா ஆரஞ்சு பழம், ஆப்பிள் பழமாக இருக்கட்டும், திராட்சை பழமாக இருக்கட்டும், எந்த பழங்களாக இருக்கட்டும், நீங்கள் ஜூஸாகவோ இல்லை நீங்கள் மென்று சாப்பிட்டு வரப்போ உங்கள் ஸ்கின்னுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவோ நல்லது. நமக்கு உடம்புக்கு எந்த அளவுக்கு அது நல்லது கொடுக்குமோ நம்ம ஃபேஸுக்கும் அந்த மணிக்கு பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்றப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கொடுக்குறக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டு பொருட்கள் எடுத்துட்டோம். மூணாவது பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், பாதாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் அப்படின்னா அந்த பாதாம் ஆயில் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஃபேஸில் தடவுறப்ப கண்டிப்பாக நமக்கு ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக நல்லா ஸ்மூத்தாக மாற்றி கொடுக்குறதுக்கு இந்த பாதாம் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு நாலு சொட்டுக்கு நம்ம பாதாம் ஆயில் வந்து தாராளமாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, நான் சொன்ன பக்குவத்தில் ஆட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கிடைக்கும். இங்கே பாருங்களேன் எந்த அளவுக்கு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு, இந்த அளவுக்கு தான் நம்ம பாதாம் ஆயில் வந்து எடுக்கணும். எடுத்து அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன், ரோஸ் வாட்டர் வந்து கண்டிப்பாக 2 டேபிள் ஸ்பூனுக்கு நீங்கள் எடுக்கணும். இப்போ பாதாம் ஆயில் இந்த நான் இப்போ காமிச்ச அளவுக்கு எடுத்தால் போதும். எடுத்து நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருச்சு. இது கூட நீங்கள் கத்தாழை சேர்க்கணும்னா தாராளமாக சேர்த்துக்கலாம். கத்தாழை நல்லா பேஸ்ட் பார்த்துக்கு அரைச்சி இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கூட தாராளமாக சேர்த்துக்கோங்க. கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா நல்ல உங்களுக்கு மாய்ஸரைசிங்கான பொருள், உங்கள் ஸ்கின்னை நல்லா மாய்ஸரைசிங்காக வச்சுக்கிறதுக்கு அந்த கத்தாழை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நல்ல ஒரு அருமையான பக்குவத்தில் நமக்கு ரெமெடி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் கத்தாழை சேர்க்கணும்னு விருப்பப்பட்டால் தாராளமாக சேர்த்துக்கலாம். இதை வந்து என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நான் வந்து என்னோடய ஹேண்டில் தடவி காட்டுறேன். இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸை நல்லா நார்மலான தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெமெடியை வந்து அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இதை எடுத்து நல்லா உங்கள் ஃபேஸில், நமக்கு லிக்யூட் ஃபார்மில் தான் இருக்குது, அதனால் இந்த மணிக்கு நல்லா உங்கள் ஃபேஸில் எல்லா இடத்துலையும் நல்ல ஒரு மசாஜ் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். மசாஜ் கொடுக்குறப்பவே உங்கள் ஸ்கின் அந்த அழுக்குகள்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது நீங்கிரும். இந்த பார்த்தீங்கன்னா நல்லா நான் மசாஜ் பண்ணிட்டேன். அப்படியே அது மேலே இன்னொருக்கு அந்த இதை வச்சு அப்படியே ஒரு பேக் பதத்துக்கு இந்த மணிக்கு போட்டுக்கோங்க. உங்கள் ஃபேஸில் நல்லா போட்டுட்டு ஒரு 1/2 ஹவராவது நீங்கள் அதை போட்டிருக்கதா அப்படியே ஊற விடணும். அப்போ தான் இதோட எசன்ஸ் வந்து உங்கள் ஃபேஸில் நல்லா இறங்கி ஸ்கின்னுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நமக்கு முகத்தில் எரிச்சல்கள், அடுத்து பார்த்திங்கன்னா கருந்திட்டுக்கள், கரும்புள்ளிகள்னு சொல்லி எந்த ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதை நீக்கி நல்ல ரிசல்ட் கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்ளை பண்ணியாச்சு, நீங்கள் வந்து 1/2 ஹவர் ஊற விட்டுக்கோங்க. நான் ஹேண்டில் தடவிருக்கனாலும் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஊற விட்டுட்டு நான் வாஷ் பண்ணிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேண்டை வந்து நான் ஒரு 5 மினிட்ஸில் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இங்கே பாருங்களேன் என்ன ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்குன்னு. இந்த ஹேண்டுக்கு இந்த ஹேண்டுக்கு டிஃப்ரெண்ட் பாருங்கள், நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கிடச்சிருக்கு. இதே மணிக்கு நீங்கள் உங்கள் ஃபேஸில் தடவுறப்ப கண்டிப்பாக நல்ல ஒரு க்ளோயிங்கான ரிசல்ட் கிடைக்கும். வெறும் 3 பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த ரெமெடி பண்ணியிருக்கோம். இதை 3 நாள் நீங்கள் கண்டிப்பாக தொடர்ந்து அப்ளை பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.